அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் ஒரு சக்தி வாய்ந்த திலகம் தான் தயார் செய்ய போகிறோம். வசிய சக்தி நிறைந்த ஒரு திலகம் இது. தினசரி இந்த திலகத்தை நீங்கள் நெற்றியில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் முகத்தை பார்த்து பிடிக்கலன்னு ஒதுக்கி வைத்தவங்க கூட உங்கள் பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா வசிய சக்தி நிறைந்த முகமாக மாறத் தொடங்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகம் கலையாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகம் கலை இழந்து இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா முகம் வாடி போயே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காதவங்களாம் இருப்பாங்க. திடீர்னு என் முகம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பிறந்ததுலேருந்தே என் முகம் இப்படி தான் இருக்குது, என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காது, ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க, தரித்திரம் பிடித்த முகம்னு சொல்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க திடீர்னு உங்களை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சு போயிருப்பாங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சரியான காரணம் தெரியாது. அது உங்கள் கூட நெருங்கி பழகிய நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் கூட சேர்ந்து தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருக்கலாம், உங்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். இந்த பரிகாரம் செஞ்சு பலன் அடையுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் முக வசீகரம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். நேற்று வரைக்கும் நம்மளை பிடிச்சவங்களுக்கு ஏன் திடீர்னு பிடிக்காமல் போகணும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல்கள், தரித்திரம், பீடை நம்ம முகத்து மேலே ஏறி இருக்கும். இது எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன பயன்படுத்த போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகிழம்பூ. இந்த மகிழம்பூ பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் அதிக அளவு சக்தி கொண்டது. இது பார்த்தீங்கன்னா வசீகரத்தன்மை கொண்டது. இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருக்கும். இதோட வாசனைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வசியம் ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. இந்த உலர்ந்த மகிழம்பூவை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வாட்டி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுடர் ஆகும். அடுத்தது ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இந்த வெற்றிலையில் செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மகிழம்பூவிலிருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு சந்தனம். இந்த சிவப்பு சந்தனம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இது கூட நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பன்னீர் ஊற்றிக்கோங்க. அடுத்தது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த திலகத்தை நீங்கள் என்றைக்கு ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு வேணுனாலும் செய்யலாம். என்றைக்கு செய்கிறதா இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது ஒரு 4 to 5 AM இந்த திலகத்தை ரெடி பண்ணுங்கள். காலையில் குளிச்சுட்டு பூஜரையில் உட்காந்து இந்த திலகத்தை நீங்கள் தயார் செய்யணும். இது தயார் செய்யும்போது நீங்கள் எதுக்காக தயார் செய்கிறீங்களோ அதை மனதார நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெற்றிலையை அப்படியே உங்கள் பூஜரையிலேயே வச்சுருங்க. தினசரி காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வலது கை மோதிர விரலால் இந்த திலகத்தை எடுத்து உங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. தினசரி நீங்கள் இதை வச்சுட்டு வெளியே போகலாம். தினசரி இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுட்டு போனாலே பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் வசீகரத்தன்மையாக மாறத் தொடங்கும். எல்லாருக்கும் பிடித்த நபராக நீங்கள் இருக்கலாம். குறிப்பிட்டு இந்த நபர் என் கூட நெருக்கமாக இருக்கணும், பிரிந்து போன உறவுகள் திரும்பி வரணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த திலகத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு யார் திரும்பி வரணுமோ, யார் வசியம் ஆகணுமோ அவங்க பெயரை சொல்லிக்கிட்டு இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க. அவங்க பெயர் இனிஷியலில் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த திலகத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். மகாலட்சுமியை மனதார நினச்சிட்டு இந்த திலகத்தை நெற்றியில் வச்சுட்டு வெளியே போங்க. கண்டிப்பாக பிடித்த நபராக நீங்கள் வளம் வரலாம். அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரத் தொடங்கும். இந்த திலகத்தை எவ்வளோ நாள் பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை வாடுற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 வாரத்திலே வாடி போயிடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டு திலகத்தை ரெடி பண்ணுங்கள். வெற்றிலை வாடினதுக்கு அப்புறமா இதை எடுத்து கீழே போட்டுட்டு புதுசாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.